கவின், கவின் குட்டி, எந்திரிடா செல்லம். போமா, என்ன தூங்க விட மாட்டியா? எந்திரிமா. நல்ல மனம். மாமா, இன்னைக்காவது பல்லு விளக்கிட்டு வந்து காஃபி குடியே. என்னை அசிங்கப்படுத்துறதே பொழப்பா போச்சு. நீ சமைச்சுக்கிட்டே இருக்கேன். என்னைக்கு உன் சமையல் நல்லா இருக்கோ அன்னைக்கு நல்லா இருக்குன்னு நானே சொல்வேன். உனக்கு எப்படிமா இருக்கு? சூப்பர் மம்மி. உங்களுக்கு மட்டும் எப்படி பிடிக்குது? நீங்க நல்லா இல்ல சொன்ன முறைக்கிறாங்க. நான் நல்லா இல்ல சொன்ன அடிச்ச கூட பொருவாள கடிக்கிறாங்க. டாடி போங்கடா. ஏன் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஸ்கூல்ல படிச்சிருக்கா? எங்களுக்கு எந்த ஸ்கூல்லயும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாதா? விசாரிச்சதுல இதுதான் சென்னையில பெஸ்ட் ஸ்கூல்னு சொன்னாங்க. உங்க பேர் என்னமா? நயனா. உங்களுக்கு தெரிஞ்சதா சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு நிறைய தெரியும். உங்களுக்கு என்ன வேணும்? ரைம்ஸ், ஸ்டோரி, ஏதாவது சொல்லுங்க. ரைம்ஸா ஸ்டோரியா? அட்மிஷன் கிடைச்ச மாதிரி. ஸ்டோரி சொல்லுங்க. நான் படிச்ச ஸ்டோரியை சொல்லவா இல்ல நான் எழுதின ஸ்டோரியை சொல்லவா? ஓ, நீங்க கதையில எழுதுவீங்களா? Why not? தலைமுறைக்கே இங்க அட்மிஷன் கிடைக்காத போல. சரி, ஏதாவது ஒரு கதை சொல்லுங்க. ராவண சீதைய ஸ்ரீலங்காக்கு கடத்திட்டு போயிட்டாராம். சீதைய காப்பாத்த ராம ஹனுமன் கிட்ட ஹெல்ப் கேட்டாரு. ஹனுமனும் சரி வரேன்னு சொல்லிட்டாரு. கதை கேக்குறங்க போட்டாதான் என்னால கதை சொல்ல முடியும். ஓகே ஓகே. அப்புறம் இப்ப ஹனுமான் அவரோட ஃப்ரெண்ட் ஸ்பைடர்மேனுக்கு ஃபோன் போட்டாரு. ஆ சொல்லுங்க தல. மச்சி ஒரு ஹெல்ப்டா. எதுக்கு? ஏனா இந்தியாக்கும் ஸ்ரீலங்காக்கும் நடுவுல நிறைய மலை கடல்லாம் இருக்குல்ல. ஆனா ஸ்பைடர்மேன் டக்கு டக்குன்னு கயிறு போட்டு பறந்து போயிடலாம்ல. அப்புறம் அப்புறம் ஹனுமன் ஃபோன் பண்ணி ஹல்க் கூப்பிட்டாரு. சொல்லுங்க ப்ரோ. இப்போ ஹல்க் எதுக்கு வரும்போது ரெண்டு பேரும் ஈஸியா வந்துட்டாங்க. இப்ப சீதையை தூக்கிட்டு போக ஆள் வேணும்ல. ஹனுமானே சீதையை தூக்கிட்டு போலாமே. எப்படி முடியும்? ஒரு கையில மலை இருக்கு, இன்னொரு கையில ஸ்பைடர்மேன். ஒரு கையில பிடிக்கணும்ல. கரெக்ட். இதுக்கு சிரிக்கலாம். எங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நான் என்ன பேசினாலும் சிரிப்பு வராது, கடுப்பு தான் வரும். ஸ்டோரி அவ்வளவுதானா? நோ நோ, மூணு பேரும் இந்தியா கிளம்பும் போது என் ஃப்ரெண்டு ரஞ்சனை மீட் பண்ணாங்க. சீதா உங்க கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தாங்க. அவங்க எதுக்கு உன் ஃப்ரெண்டு ரஞ்சனை மீட் பண்றாங்க? இது நான் எழுதின கதை.
யார் வேணும்னாலும் வருவாங்க. மூணு பேர் இந்தியா வந்துட்டு சென்னை வடபழனி பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுட்டாங்க. வடபழனி பஸ் ஸ்டாண்டா? எதுக்கு? வழி மறந்து போச்சு, அதான் நின்னுட்டாங்க. ஹல்க்கு உடனே ஒரு ஐடியா வந்துச்சு. அவரு டோராக்கு ஃபோன் போட்டாரு. ஏமா டோரா, எங்க இருக்கீங்க? ஹலோ ஹல்க், சொல்லுங்க, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா? டோரா யாருமா? அதுக்கு தான் கொஞ்சமாவது எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண சொல்றது. டோரா நல்லா வழிகாட்டும், அது கையில மாப்பெல்லாம் இருக்கு. டோரா வந்ததும் எல்லாரும் சேர்ந்து சீதைய வேளச்சேரி வீனஸ் காலனில விட்டுட்டாங்க, அவ்வளவுதான். ஏன் சீதையை கொண்டு போய் வீனஸ் காலையில விட்டாங்க? ஏன்னா அங்கதான் என் வீடு இருக்கு, நான் தான் சீதை. நீ தானே எங்க ஸ்கூலுக்கு வேணும். Thank you, ma'am. Thank you so much. Bye. Sir, sir. கையெழுத்து போடுதான்னு பணம் நீங்க கொடுக்கவே இல்லை. Sorry, nice. சாரி, இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு தடவை வாங்கினீங்க, கொடுக்கவே இல்லை. அதான் டேய் ஃபுல், என் டேபிள் இருந்த பேனாலாம் எங்கே மேம்? சார், ஆஃபீஸ் கணக்கில் டெய்லியும் பேனா வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கோம், ஆனால் திருடு போயிடுது. சிபிசிஐடியை வச்சு தேடி கண்டுபிடி. ஓகே, வெளிய மழை வருதான் பாரு. ஸ்கூலுக்கு போன ஃபர்ஸ்ட் நாள் படிக்க ஆரம்பிச்சிட்டாபிளோட சேர்த்து தெரியாம பேப்பர் வெயிட்டும் போட்டாங்கப்பா. இது என்னது? உன்னதான் பில்லிங் டேபிள் இருந்துச்சு, அவன் பில்ல போட்டான், நான் இத போட்டேன். திருடிட்டியா? திருடிட்டேன்னு சொல்லாத, இத நான் விரும்பிட்டேன்னு சொல்லு. வெளியில பிச்சைக்காரனுக்கு 20 ரூபாய் பிச்சை போட்டல, அந்த காசுல இதை வாங்கிருக்க வேண்டியதானே? இது காசு கொடுத்து வாங்கினா கூட அந்த கிக்கு கிடைக்காது, உனக்கும் புரியாது. ரெடியாரே, நம்ம ஃப்ரெண்ட் வீடு போறோம். யூ யூ, ஹாய், வாங்க வாங்க, ப்ளீஸ் கம் இன். ஹாப்பி பர்த்டே வித்யா. பொண்ணுங்க நேனா, என்னம்மா? அங்கிள் ஆண்டிக்கு விஷ் பண்ணு. அங்க பாரு, அக்கா பாரு. Clap your hands, clap your hands, listen to the music and clap your hands. Turn around, turn around, listen to the music and turn around. ரைம் சொல்ல சொல்லாமலே ரொம்ப அழகா ரைம் சொல்றியம்மா. நான் சொல்லேனே எங்க அம்மா சொல்ல சொல்லி இருப்பாங்கல்ல, எத்தனை கெஸ்ட் எங்க வீட்டுக்கு வந்திருப்பாங்க, எத்தனை தடவை சொல்ல சொல்லி இருப்பாங்க இல்ல மம்மி. அடுத்து பாட்டு பாடி காட்டுவா, ஃபோன் ஆன் பண்ணிக்கோங்க. மூங்கில் தோட்டம், மூலிகை வாசம், நெருஞ்ச மௌனம், நீ பாடு. இந்த மாதிரி நீயும் பாடணும். இது போது எனக்கு, இது போதுமே. பாட்டு பாடுறது ரொம்ப பிடிக்குமா உனக்கு? எங்க அம்மாக்கு பிடிக்கும். அவங்க ஸ்கூல் போகும்போது பாட்டு கத்துக்கணும், டான்ஸ் கத்துக்கணும், ஹிந்தி கத்துக்கணும், அந்த ஆசை பூரா நடக்கவே இல்லை. அந்த ஆசையை பூரா என்ன வச்சு தீர்த்துக்கிறாங்க, அடுத்து டிவியில பாடணும், அதுதான் எங்க மம்மி ஆசை இல்ல மம்மி. இந்த வீடியோவை எல்லாருக்கும் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருங்க. சமத்தில பாப்பா தூக்காதடி. நீங்க எப்பதான் சந்தோஷமா இருக்க முடியும்? ஸ்கூல் போயிட்டீங்க, வர எல்லாருக்கும் பாட்டு பாடி காட்டணும், டான்ஸ் ஆடி காட்டணும், ஃபர்ஸ்ட் 3 ரேங்க் உள்ள எடுத்து காட்டணும். வாயாடி, அதுக்குள்ள அடுத்த கெஸ்டா, இப்பவே கண்ணை கட்டுதே. ரைம்ஸ் பாடி காட்டணும், அப்ப நாளைக்கு ஸ்கூல் கட்ட அடிக்க வேண்டியதுதான். மேடம், சாரி மேடம், வெரி வெரி சாரி மேடம், ப்ளீஸ். பேட் வேர்ட்ஸ், பேட் ஹேபிட்ஸ் எல்லாமே இருக்கு அவனுக்கு. சாரி மேம்,
இனிமே இப்படிலாம் நடக்காது. இனிமே இந்த மாதிரிலாம் நடக்காதுன்னு ஒரு லெட்டர் ஒன்று எழுதி கொடுத்துட்டு போங்க. தண்ணி பாம்புக்கு சளி பிடிக்குமா? ஹோம்ஒர்க் பண்ணடி. பக்கத்து ஃப்ளாட் நித்தினை பாரு, சமத்து எப்படி படிக்கிறான். நீயும் இருக்கியே, மக்கு மக்கு. சேட்டை மட்டும் நல்லா பண்ணு. மம்மி நான் எப்படி இருக்கணும்னு அதை மட்டும் சொல்லு, மற்றவங்களோட கம்பேர் பண்ணாத. ஓகே, அவ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், ஐ எம் செகண்ட் ஸ்டாண்டர்ட். அப்பா டியூஸ்டே ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ். ஐயோ நானா, வாட்ஸ்அப்ல கூப்பிடுமா? டேய் நேரமாச்சு, தூங்குடா. இந்த கேம் முடிச்சு தூங்கப்பா. லைட் போடுங்கப்பா, எனக்கு தண்ணி தாக எடுக்குது. இந்தா குடி. சுச்சு வருதுப்பா, எனக்கு ஆவி வர மாதிரி இருக்கு. தொடங்க ஆவி வரும். எனக்கு வேற Dress தாங்க, இது ஈரமாயிச்சு. ஏங்க அது கொஞ்சம் மாத்தி தான் விடுங்கள. ஏன் நீ என்ன பேசன்டா? நான் கிரீன்லாம் போட மாட்டேன், நீ மட்டும் ப்ளூ போடு. கலர் நானும் ப்ளூ தான் போடுவேன். இதோ இதோ எடுத்துக்கலாம். அங்க என்னங்க விளையாடிட்டீங்களா? போதுமாடா போதுமாடா. பாட்டு பாட நீ டயர்டாக்குறது இல்லாம உங்க அம்மாவை பாட சொல்லி என்னை கடுப்பேத்துறியா? போங்கடா, வாட்ச்மேனோடைய பாட தூங்கிறேன். ஏன் மாமா வீடு வாசல்ல நின்னுட்டு இருக்கீங்க? நானே ஆபீஸ்ல இருந்து நொந்து நூலாய் போய் வந்திருக்கேன். வீட்டுக்கு வந்தா தம்பி டாச தாங்க முடியாதுமா. தம்பி தூங்கணும்னு போட்டி போடுறான். போமா, Hey, listen to the class. Keep quiet. My name is Nayana. Stand up. கவனிக்க மாட்டேன். Stupid. Miss, நீங்க நடத்துறத கவனிச்சுட்டா இருக்கேன். நீங்க பேசுறது காது தானே கேக்குது. அப்புறம் மூஞ்ச பார்க்கணும். எனக்கு ஒரே மூஞ்ச ரொம்ப நேரம் பார்க்க பிடிக்காது, போர் அடிக்கும். ஏய், எல்லாரும் சிரிச்சு மிஸ்க்கு கோவத்தை ஏத்தி என்னை வெளியே அனுப்பிடாதீங்க. ஓகே, கெட் அவுட். தேங்க்யூ மேம். அவசியம் கிடையாது. யாருடைய பேக்லயாவது தெரியாம விழுந்திருக்கலாம், இல்ல ரொம்ப அழகா இருக்கேன்னு யாராவது எடுத்து வச்சிருக்கலாம். நான் யாரையும் காட்டி கொடுக்க விரும்பல, பட் யார் எடுத்தாங்க எனக்கு நல்லா தெரியும். அதனால நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா, வெளியில ஒரு பேக வைப்பேன். எல்லாரும் கண்ணை மூடிட்டு லைன்ல போய் அந்த பேக் உள்ள கையை விடணும். பேனாவை எடுத்தவங்க உள்ள போடணும். ஸோ பேனாவும் கிடச்சிரும், யார் எடுத்தாங்கன்னு தெரியாது. ஓகே, இது மட்டும் இல்ல மேம், ஒரு டீச்சர்ங்கற மரியாதை கூட இல்ல. பின்னாடி வந்து அடிச்சிட்டு போறான். கிளாஸ்ல ஓவரா சேட்டை பண்றான். வெளியே தான் மிஸ் அமிச்சேன், போய் பெல் அடிச்சுட்டா. எனக்கு போர் அடிச்சது, நான் வீட்டுக்கு போகணும். அதான் பெல் அடிச்சேன். நாளைக்கு உங்க அப்பா அம்மா வர சொல்லு. தேங்க் யூ மிஸ். லாஸ்ட் வார்னிங், இல்லைன்னா ஸ்கூலில் விட்டு அனுப்பிடுவேன். ஓகே ஓகே மேம். கோ நவ. தேங்க்ஸ் அ லாட். Each peach, pooch peach, choose your best plum. Each peach, pooch plum, choose your best plum. My name is Kavin. My name is Nayana. In the school? Chellamal. Wow! Nanu adhe school da. In the standard? 3rd B. Super! Bye! Bye! Hey, Arunda! Bye!
நினைச்சாலே பயமா இருக்குங்க. சும்மா பயப்படாத திவ்யா, 7.5 வயசை தாண்டிட்டா, இனிமே எந்த பிரச்சனையும் வராது. பாத்தியா மணி அடிக்குது. ஹலோ, பாத்து சொல்லுமா. தம்பிக்கு உனக்கு ஜாதகம் பார்த்தேம்மா, நேரம் ரொம்ப சூப்பரா இருக்காம்மா. கேக்கல, திருப்பி சொல்லுங்கம்மா. அதாம்மா, உனக்கு தம்பிக்கும் நேரம் ரொம்ப நல்லா இருக்கா. நான் தான் சொன்னேன்ல. ஆனா கவினுக்கு தான் நாளைல இருந்து 7 நாட்டு சனி ஸ்டார்ட் ஆகுது அம்மா. கொஞ்சம் பார்த்து பதமா நடந்துக்க சொன்னாருமா. என்னப்பா அது? ஒண்ணும் இல்லப்பா, அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இன்னும் 7.5 வருஷத்துக்கு டவுசர் கிழிய போதும். அப்ப ஏன் டவுசர் கிழியாதுல? உங்களுக்கு தான் கிழி கிழினு கிழிய போகுதா? ஆல்ரெடி கிழிஞ்சுக்கிட்டு தானே இருக்கு. இல்ல திவ்யா, ஸ்டோன் பேப்பர் சிசர். ஐ, நீங்க எல்லாம் கூடாது, கிரவுண்டுக்கு போங்க போங்க. ஐ நீட் டிசிப்ளின், மேனர்ஸ், பெர்ஃபெக்ஷன், பெர்ஃபெக்ஷன். லூசி, அந்த செக்ரட்டரி நம்ம மூச்சை பார்க்காம திட்டிட்டு போது, ஒரு பொடியை நம்மளை இடிச்சிட்டு சாரி கூட கேட்காம அப்புறம் நம்ம யாருன்னு காட்டுவோமா? எப்படி? கரண்ட் இல்லை, ஒன் ஹவர் கழிச்சு தான் கரண்ட் வருமா? தண்ணி வரல, மோட்டர் போட சொன்னியா? வித்யா, குளிக்கிறதே சண்டே மட்டும்தான், இன்னைக்கும் தண்ணி வரலன்னா எப்படி? பாவம். நான் சண்டே ஞாயிற்றுக்கிழமை தண்ணி வரலாம், பரவாயில்ல, குளிக்காம வர மாட்டேன்டி. ஏ பேபி, கொரியர் கார மாதிரி வரேன், வீட்டில் யாரும் இல்லை. இல்லை டி, நீ இன்னைக்கு கொரியன் காரன் மாதிரி வந்தாலும் யாரும் கேட்க போறதில்ல, பயம் இல்லாம வா. இன்னைக்கு கிடைக்கிற மாதிரி வாய்ப்பு வேற எப்பவும் கிடைக்க போறதில்ல. வந்துட்டோம்ப்பா, ஒன்றும் ஆகாதப்பா. அம்மா, வந்துட்டேன். வரங்கயா, நீ விடாம பெல் அடிக்கிற, அறிவில்ல? ஹலோ, கொஞ்சம் மேனர்ஸோட பேசுங்க. எழுத்து வீட்டு தான் குடியிருக்கேன். இங்கே இருக்கீங்க? 3 வருஷமா நான் இங்கே தான் இருக்கேன், உங்களை பார்த்ததே இல்லையே. நானும் தான் 5 வருஷமா இங்கே குடியிருக்கேன், நான் கூட உன்னை பார்த்தது இல்லையே. சார், நீங்களும் என்ன பார்த்தது இல்லையா? இல்லையே, நீங்களும் என்னை பார்த்தது இல்லையா? இல்லையே சார், இவ்வளோ நாளாக உங்களை பார்த்ததே இல்லையே. லூபில் ஏமி சொல்லு. நைஸ் டு மீட்டிங் சார். நைஸ் மீட்டிங். நைஸ் டு மீட்டிங். நைஸ் மீட்டிங். மாமா, மாமா, என்னாச்சு மாமா? மாமா, என்னங்க? கை கொடுக்குற நேரமா இது? உங்க அப்பா கங்க கொண்டு கொண்டு எழுதிட்டு இருக்கு, வாங்க. அப்பா, நாஸ்டி ஃபெலோஸ். என்னது கார்க்கு பைக்கு காத்து இல்லையா?
ஓடிக்கிற மாதிரி இருக்க. என்ன நடக்குது இங்க? முதல்ல தண்ணி ஊத்துனாங்க, அப்புறம் மண்ணை போட்டாங்க, அடுத்து பால் ஊத்துவாங்களோ? ஊத்திட்டாங்களா? இது என்னது? ஆம்புலன்ஸ் பாத்து என்னாச்சு? என்னாச்சு? செக்ரட்டரி, எங்க அப்பாக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, எல்லாத்துக்கும் நீங்க தான் பதில் சொல்லணும். இது என்ன அம்மா போச்சு? எதுக்கு அந்த செக்ரட்டரி? செக்ரட்டரி என்ன, நான் என்ன பண்ணுவேன்? மேடம், முதல்ல இமிடியேட்டா எமர்ஜென்சி மீட்டிங் போடும் மேடம், நீங்க ரெடி ஆயிட்டு வாங்க. ஆமாயா, முதல்ல அந்த ரெண்டு வாணிகளை புடிச்சிட்டு வா. எல்லாத்துக்கும் செக்ரட்டரி செக்ரட்டரி என்ன, நான் மட்டும் என்ன பண்ண முடியும்? அண்ட் யூ ஆல் அபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கணும் ஆசைப்படுறவங்க எல்லாம் அவங்கவுங்க புள்ளிய நல்லபடியா பாத்துக்கணுமா இல்லையா? டிசிப்ளினாவும் டீசென்டாவும் வளர்க்கணுமா இல்லையா? And you all know very much, I want discipline and decency. Perfection! Aha! அதுக்குள்ளேயும் பெருசு புட்டுக்கிட்டாரு போல் இருக்க. What's going on here? எஸ்கியூஸ் மீ சார். எஸ் சார், உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். பேமெண்ட்லாம் செட் பண்ணியாச்சா? ஏதாவது டிப்ஸ்? ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். எங்கள் ஹோட்டலோட சர்வீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா சார்? வெரி நைஸ். நல்லா இருக்கிறதுனால தானே ஒவ்வொரு இரண்டு க்ளோசிங்லையும் இங்கே வரோம். ஒரு விஷயம் சொன்னால் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களே? சொல்லுங்களேன். உங்கள் பேன் பாக்கெட்டில் ஒரு வெள்ளி ஸ்பூன் இருக்குது, நீங்கள் வேணும்னு விருப்பப்பட்டு அதை கிஃப்டாக கூட வச்சுக்கலாம் சார். மீ வாட் நான் சென்ஸ், என் பாக்கெட்லையா? என் பரம்பரை, என் பரம்பரைக்கே திருட்டு புத்தி கிடையாதுயா? சார் இல்லை சார், இருக்கு பாருங்களேன். ஹலோ, இது யாரோ என் ஃப்ரெண்டு விளையாட்டா? ஏய் மனோஜ், குசும்பு அவன் தான் என் பாக்கெட்டில் எடுத்து வச்சிருக்கான், உன்னை அப்புறம் பார்த்துக்கிறேன். சாரி சார், யாரும் வேணும்னு எடுத்து வச்ச மாதிரி இல்லை, நீங்களே விருப்பப்பட்டு உங்கள் பேன் பாக்கெட்டில் வச்சதா? நாங்கள் சொல்ல சார், சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் சொல்லுது. சாரி சார், வெரி வெரி சாரி சார். இல்லை, என் ஒய்ஃபுக்கு இந்த வெள்ளி ஸ்பூன் பிடிக்குமே தான். இருங்க, இந்த ஸ்பூனுக்கு என்ன பேவோ? ஐயோ சார, சார் எங்களுக்கு கஸ்டமர் தான் சார் முக்கியம். இது ஃபஸ்ட் டைம் இல்லை சார், தேர்ட் டைம். ஃபஸ்ட் டைம் ஒரு வெள்ளி டம்ளர் எடுத்துகிட்டு போனீங்க, செகண்ட் டைம் ஒரு கப்பு. அதான் மேனேஜ்மெண்ட்டில் சொல்ல சொன்னாங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க சார். ஆ, இட்ஸ் ஓகே, பட் செலவு. சாரி சார், நாங்கள் அதெல்லாம் வாங்க மாட்டோம் சார். தேங்க்யூ. ஐயோ, என்னடா பழக்கது? அப்பாவா இருக்கிற வயசுல இப்படி தப்பாவா இருக்கிறது? என்னோட பர்ஸ கூட திருடி வச்சிருக்க. இந்த வாட்ச் காணும்னு சொல்லி அவன் எவ்வளவு தடவை அழுதுருப்பான். ஆனா உன பரம்பரைக்கு இந்த பழக்கம் சொல்ல. திவ்யா, நான் ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்றேன், என்னால நார்மலா இருக்க முடியாது. சாரி திவ்யா. சரி விடு, டாக்டர் கிட்ட போலாம். அப்ப இது குடு. வீட்டுக்குள்ளே திருடு வந்திருக்கானே எனக்கு தெரியாம. ஐயோ, இது வந்து கிளெப்டோமேனியா அப்படிங்கிற ஒரு மனோவியாதி. இந்த லெஃப்ட் பழக்கம் மாதிரி தெப்ட் பழக்கம். பெரிய பணக்காரங்களா இருந்தாலும் சாதாரண பொருளை பார்த்தா கூட திருடுங்கிற மனநிலைக்கு தள்ளப்படுறாங்க. சாதாரண பொருளாக இருந்தாலும் சரி, அடுத்தவங்க பொருளாக இருந்தாலும் சரி, அதை பார்த்த உடனே ஒரு ஆசை வரும், உடனே தனக்கு அது மேலே உரிமை இருக்குது அப்படின்னு அதில் கையை வச்சுருவாங்க. இம்பல்ஸ் கண்ட்ரோல் டிசார்டர். திருடுறாங்களே அந்த பொருளால் அவங்களுக்கு எந்த பிரயோஜனம் இல்லாட்டாலும் கூட அதை பத்திரப்படுத்தி வச்சு பார்த்து பார்த்து சந்தோஷப்படுவாங்க. ஆமாம் சார், ஆமாம் ஆமாம். இது ஒரு பணக்கார வியாதி டாக்டர். இது பணக்கார வியாதி? ஆமாம். பணம்,
இந்த வியாதி நிறைய பணக்காரங்களுக்கு இருக்கு. யூ டோன்ட் வரி. முதல்ல உங்களுக்கு சைக்கோ தெரபி ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் எஸ்எஸ்ஆர்ஐ ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். டாக்டர் பணம் அதிகமாக செலவாகுமா? ஆகும். ம், நீங்கள் தான் டாக்டர். பணம்லாம் கிடையாது, பொருள் மட்டும்தான். டாக்டர் வரி பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டார்ல, அப்புறம் ஏன் அம்மா ஃபீல் பண்ணுற? என்னை நினச்சா எனக்கே கேவலமாக இருக்கு. டாக்டர் எவ்வளோ ஒரு பெரிய நல்ல மனுஷன், எவ்வளவு பொறுமையாக எனக்கு கவுன்சிலிங் கொடுத்தாரு. பாவம் ஸ்டெட்டஸ்கோப் இல்லாமல் என்ன ஒன்றுவார். தேங்க்யூ டாக்டர். அடப்பாவி, கை தொடாத தொடாதங்குது, மனசு விடாத விடாதங்குது. என்ன பண்ண சொல்கிற திவ்யா? செவத்து போறா கிறுக்கி இருக்கே, உங்க அம்மா கையில அடிச்சு இனிமே கிறுக்கிழான்னு திட்டமாட்டாங்க. எல்லாரும் என்ன பண்ணாலும் ரசிப்பாங்க. இவ ரொம்ப லக்கி பாய். எங்க அம்மா கையில அடிச்சு ஹவுஸ் ஓனர் திட்டி இப்ப எனக்கு வரையறதே பிடிக்காம போச்சு. அது என்ன ஸ்டார்ஸ்? நான் அம்மா சொன்னதை கரெக்டாக செஞ்சா எனக்கு ஒரு ஸ்டார் தருவாங்க. பத்தியா எவ்வளோ ஸ்டார் வாங்கியிருக்கேன். இதெல்லாம் என்னோட ஸ்டார்ஸ். குட். புதுசு புதுசா சமைக்கிறப்பா. நிஜமே நல்லா இருக்கா? இனிமே நீ தான் சமையல், சூப்பரா இருக்கு. காமாட்சி, யார் அதெல்லாம்? அவங்களாம் ஃப்ரெண்ட்ஸ், கவின் நானா. அவங்க அப்பா அம்மா அவங்களை அடிச்சுட்டாங்களா? பார்க்கே அழுதுட்டு இருந்தாங்க, அதான் இங்கே கூட்டு வந்தம்மா. Somebody hit you? What? Where? When? Why? Do you want me to bite them? It's all going to be fine. And what do you like to eat? French fry, chicken fry, fish fry. Your dad is a doctor. Doctor. Bar. Hey, come here. Auntie, you don't have to worry about Abhiman. Mm-hmm. Will Abhiman be good? It's tomorrow. Okay. How is hostel life? Where are you going? Are you going to set up this? பேரண்ட்ஸ் யாருமே கேள்வி கேட்காமலே இருக்க மாட்டீங்களா? சாரிங்க, நீங்க என்ன சாப்பிடுங்க கேட்கலாங்களா? நாங்க இருக்கிற கோவத்துல நீங்க என்ன தந்தாலும் சாப்பிடுவோம். சுட்டி குட்டீஸ்க்கு ஜூஸ். ஆண்டி, ஐஸ் போட்டிருக்கீங்களா? அம்மாக்கு தெரிஞ்சா அடிப்பாங்க. ஆண்டி, நீங்க விளம்பரத்துல வர ஆண்டிங்கெல்லாம் குழந்தைங்க கிட்ட சிரிச்சுட்டே பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கீங்க. ஆஹா. என்ன கதை வேணா வேணா நாய்கதையா சொல்லு. ஏய், இப்ப நம்ம உட்கார்ந்துருக்கிறதே பேய் கொடுத்தான். ஏய், என்னடி சொல்ற? ஆமாப்பா, அங்க பாரு. ஹாய் சாலினி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். சாப்பிட்டியா? சாப்பிட்டு. ஏய், அங்க யாருமே இல்லடி, அவ போய் சொல்றாடி. யாருடி ஷாலினி? எங்க இருக்கா? நான் முன்ன கூடியிருந்த அப்பார்ட்மெண்ட்ல அவ இருந்தா. நாங்க ஸ்கூலை விட்டு வீட்டுக்கு வரும்போது ரோட்ல ஒரு நாய்க்குட்டி வந்துச்சா, அதை காப்பாத்த போனவ ஆம்புலன்ஸ்ல அடிபட்டு செத்துட்டா. ஆம்புலன்ஸ் எல்லாரையும் காப்பாத்த தானே வரும். பட் ஷாலினிய கொல்ல வந்துச்சு. இருந்தாலும் நைட்டெல்லாம் என் கூட தான் தூங்குவா, என் கூட தான் உட்காந்து பேசுவா. போடி, எனக்கு பயமா இருக்கு. போடி, எனக்கோ பயமா இருக்குடி. ஷாலினி, இன்னைக்கு வேண்டாம், எல்லாரும் பயப்படுறாங்க. நீ போயிட்டு இவங்க எல்லாம் தூங்கினதுக்கு அப்புறம் வா. ஓகே, பாய். அது
அம்மா எப்போவுமே சுடுகாட்டில் தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்க ஹஸ்பண்ட் குடிச்சிட்டு அடித்ததுனால தூக்கு போட்டு செத்துட்டாங்க. கதை வேணாம். இங்கே பாருங்க, இங்கெல்லாம் வரக்கூடாது, எல்லாரும் பயப்படுறாங்களே. போங்க போங்க. அது நம்மை நோக்கி வருகிறது, எல்லாரும் ஓடுங்கள். பசங்களா, பசங்களா, தேடி பார்த்த என்ன காணமேடா.